ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். திருமணத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சியே தாலி கட்டுறது தாங்க. ஏன் அப்படின்னா, திருமணமான பெண்களுக்கு தாலி என்பது முக்கியமான ஒன்று. கணவனின் ஆயுளை காக்கும் வேலியாக தாலி இருக்கு. இந்த தாலி நல்ல முகூர்த்தத்தில் மேலதாளத்தோடு பெரியவர்களின் ஆசியோடு இறைவன் முன்னிலையில் கட்டப்படுது. சிலர் திருமாங்கல்யத்தை மஞ்சள் கயிறில் போடுறாங்க, ஒரு சிலர் தங்கத்தில் போடுறாங்க. மஞ்சள் கயிறில் தாலி கொடியை போட்டிருக்கிறவங்க எந்த கிழமைகளில் அதை மாற்றிக்கொள்ளலாம் மற்றும் எங்கு வைத்து மாற்றிக்கொள்ளலாம், தாலி கயிற்றை மாற்றும் போது என்ன செய்யக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாங்க. பொதுவாக புரட்டாசி மாதம் என்பது இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதங்க. இந்த மாதத்தில் யாரும் திருமணம் செய்வது கிடையாது. அதனால் புரட்டாசி மாதத்தில் தாலி கயிற்றை மாற்றாமல் இருப்பது நல்லது. பொதுவாக தாலி கயிற்றை வருடத்திற்கு 2 முறை அல்லது 3 முறை மட்டுமே மாற்றிக்கணுங்க. தாலி கயிற்றை நாம் அடிக்கடி கழுத்திலிருந்து மாற்றக்கூடாது. கயிறு மங்கும் தன்மை வந்தால் மட்டுமே மாற்றணும். தாலி கயிற்றை மதிக்கும் நாம் திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமைகளில் மாற்றலாங்க. ஒரு சிலர் வெள்ளிக்கிழமையில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யக்கூடாதுங்க, அது சிறந்தது கிடையாது. தாலியை ஒருபோதும் வெள்ளிக்கிழமைகளில் மாற்றக்கூடாதுங்க. தாலி கயிற்றை மாற்றும் போது யாருமே பார்க்க கூடாது. மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் தான் தாலியை மாற்றணுங்க. அன்றைய காலத்தில் பெண்கள் மஞ்சள் கயிற்றில் தாலி போடுவாங்க. பெண்கள் தினமும் தாலி கயிற்றுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு வந்தாங்க. ஒரு சிலர் இந்த முறையை இன்னும் செய்கிறாங்க. கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக தாலியை மாற்றக்கூடாதுங்க. மஞ்சள் பூச்சிய தாலி கயிறு தாயையும் சேகையும் பாதுகாக்கும் கிருமி நாசினியாக இருந்தது. தாலி கயிற்றில் இருக்கும் மஞ்சள் பெண்களின் மார்பகத்தில் எந்த ஒரு நோயையும் அண்டவிடாமல் பாதுகாத்தது. அன்றைய காலம் போல் இன்றைய காலத்தில் உள்ள பெண்களின் கழுத்தில் மஞ்சள் தேய்த்த தாலி கயிறு இல்லாததால் பலருக்கும் மார்பகம் சார்ந்த நோய் பாதிக்கப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்க. பெண்கள் அழுக்கோடு உள்ள தாலி கயிற்றை வெகு நாட்கள் அணிந்திருந்தால் அந்த பெண் வசிக்கும் குடும்பத்தில் வறுமை வந்தடையுங்க. அதோடு தேவையில்லாத மன சஞ்சலம் ஏற்படும். எனவே அடிக்கடி தாலி கயிற்றை மாற்றுகிறோமோ என்று நினைக்காமல் அதிகமாக அழுக்கு படிந்தால் தாலி கயிற்றை மாற்றுவதே சிறந்தது. அதோடு தாலி கயிற்றில் தேவையற்ற பொருட்களான ஊக்கு சாதி போன்ற எதையும் தொங்க விடாமல் தவிர்ப்பது நல்லதுங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.